So, hello students, we are going to part 234, exercise 4.37, 11th business lesson. Exercise 4.3, 7th question. This is very, very important. This is most important. Most important question. Naraya time the question is exam. கேட்கப்பட்ட ஒரு க்வெஸ்சன் வந்து இது வந்து ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஈஸியான க்வெஸ்சனு. நம்ம இதை என்ன பண்ணுன்னா மல்டிப்ளை போத் சைடு மல்டிப்ளை இதுவே நான் இதை அழிச்சிட்டு இந்த க்வெஸ்சன் இப்போ இங்கே அழிச்சிட்டு நமக்கு ஆன்சர் என்ன வரணும் 1/16 அப்படின்னு வரணும் இல்லையா. இதை நான் அப்படி இடம் இருக்காது அதனால் அது இந்த பக்கம் இதை நான் ஜஸ்ட் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ லேட் x is equal to this one. இப்போ என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை போத் சைட் பை இது எக்ஸ்னு வச்சுருந்தோம் இல்லையா 2 sin 20. இந்த காஸ் 20 இருக்கு இல்லையா காஸ் 20க்கு பதிலாக சைன் 20 அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம இந்த ஹோல் சம்லையும் நம்ம வந்து ப்ராப்பராக பார்க்க வேண்டியது 2 sin 2a equal to 2 sin a cos a. இந்த ஐடென்டிட்டி தான் இந்த சம் ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஐடென்டிட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ரெண்டு சைடும் நம்ம என்ன பண்ணுறோம் 2 sin 20 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ் என்ன ஆயிரும் 2x தென் சைன் 20 ஈக்குவல் டு எல்எஸ்எஸ்லேயும் மல்டிப்ளை பண்ணணும் தென் ஆர்எஸ்எஸ் சைட்லேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதை இந்த இடத்துல போட்டுக்க 2 sin 20 இது ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது காஸ் 20 தென் காஸ் 40 தென் காஸ் 60 தென் காஸ் 80 இதை வந்து அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் இந்த 2 sin 20 ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் இதை பார்த்தா எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குது நமக்கு இது இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும் சைன் 2a ஏ அப்படிங்கிறதுல என்ன இருக்குது 20 degree இருக்குது இல்லையா. அப்போ இந்த 2 into இங்கே 20 தென் காஸ் 40 தென் காஸ் 60 தென் காஸ் 80 ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு சைன் 2 மல்டிப்ளை பண்ணிட்டோம் இந்த இடத்துல காஸ் 40 தென் காஸ் 60 தென் காஸ் 80 இப்போ திரும்பவும் நமக்கு இந்த இடத்துல 2 இருந்துச்சுன்னா எகெயின் யூ கேன் அப்ளை திஸ் ஃபார்முலா இதே தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம் இங்கே ஒரு ஹாஃபு இந்த இடத்துல ஒரு ஹாஃப் வந்து போட்டுக்கலாம். அப்படி கூட இல்லாட்டி நம்ம மறுபடியும் இதை வந்து சரி இதே வச்சுக்கலாம் மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2. அப்போ இந்த இடத்துல இதை வச்சுக்க இங்கே சைன் 40 தென் காஸ் 40 தென் திஸ் இஸ் காஸ் 60 காஸ் 80 மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2. இப்போ இதை கம்பைன் பண்ணினா எகெயின் யூ கேன் அப்ளை த ஃபார்முலா சைன் 2a ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ 2 into சைன் 2 into 40 தென் காஸ் 60 தென் காஸ் 80 இந்த 2 into 40 கூட நம்ம என்ன எழுதிக்கலாம் 80 degree அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நவ் எகெயின் இந்த இது பக்கத்தில் எழுதிக்கலாம் ஹாஃப் இன்ட்டு சைன் 80 தென் காஸ் 80 இப்போ இதை ப்ராக்கெட் போட்டுக்க தென் இந்த இடத்துல என்ன இருக்குது காஸ் 60 அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ இங்கே ஒரு 2 வந்தால் எகெயின் யூ கேன் அப்ளை த ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணிக்கலாம் இங்கே பிகினிங்கில் என்ன இருந்தது 2x சைன் 20 degree இருந்தது இல்லையா சைன் 20 degree. இப்போ இந்த இடத்துல ஆஃப் இருக்குது இது எகெயின் யூ கேன் மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 2. ஸோ ஆஃப் இன்ட்டு 2 into இங்கே என்ன இருக்குது சைன் 80 தென் காஸ் 80 தென் ரிமைனிங் காஸ் 60 அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம். ஸோ ஆஃப் இன்ட்டு இது என்ன ஆயிரும் 1/4 ஆயிரும் இல்லையா.
ஸோ 1/4 இன்ட்டு இந்த 2 அப்படியே வச்சுக்க, 2 சைன் 80 காஸ் 80 தென் காஸ் 60. ஸோ 1/4 திஸ் இஸ் நத்திங் பட் எந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். ஸோ சைன் 2a, ஸோ சைன் 2a அப்படிங்கிறது என்ன இருக்குது, 80 டிகிரி தென் காஸ் 60 டிகிரி. புரியறதுக்காக நம்ம வந்து அந்த ப்ராக்கெட் வந்து ப்ராப்பராக போட்டுக்கிறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1/4, திஸ் இஸ் நத்திங் பட் சைன் இங்கே என்ன வரும், 160 டிகிரி தென் காஸ் 60. இந்த காஸ் 60 நம்ம ஃபைனலாக நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே 1/4. இந்த காஸ் 60ங்கிறது என்ன, வீணோ காஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு 1/2. காஸ் 60 ஈக்குவல் டு 1/2. ஸோ 1/2 இங்கே 160, யூ கேன் ரைட் 180 மைனஸ் 20 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ இந்த சைன் ஒரு 1/8 சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட்ல வரும், செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும். ஸோ சைன் ஆஃப் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, இங்கே இந்த இடத்துல சைன் வந்து என்ன வரும், ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த இடத்துல பிகினிங் நீங்கள் என்னச்சு, 2x சைன் 20. ஸோ சைன் 20 சைன் 20 கேன்சல் ஆயிரும். ஸோ 2x ஈக்குவல் டு 8. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1/16 ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லி RHSன்னு எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன நினச்சோம், LHS எக்ஸ்ன்னு வச்சுருந்தோம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து இதை கூட நீங்கள் என்ன எழுதிக்கலாம், தட் ஃபோர் LHS ஈக்குவல் டு திஸ். தேங்க்யூ.